2019 ஆண்டு நடக்க உள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு தற்போதே தயாராக வேண்டும். அந்த போட்டிக்கான அணியை தேர்வு செய்வதுடன் மிக முக்கியமான போட்டிகளில் நெருக்கடிகளை சமாளிக்கும் திறனை இளம் வீரர்களுக்கு வழங்க வேண்டும். தற்போது இலங்கைக்கு சென்றுள்ள இந்திய அணி டெஸ்ட் தொடரை 3-0 என்ற கணக்கில் வென்றுவிட்டது. 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரில் 3-0 என வென்றிருக்கிறது. இந்த தொடருக்கு முன்பாக அணி தேர்வின் போது யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா போன்றோருக்கு உடல் தகுதி இல்லை என வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. கிரிக்கெட்டின் தல தோனி அணியில் சேர்க்கப்பட்டாலும் அவர் அணியில் தொடர்வது அவருடைய உடல் தகுதியை பொறுத்தே என்று தேர்வு குழுவினர் கூறிவிட்டனர். இதுவரை நடந்த 3 ஒருநாள் போட்டிகளில் 2 இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தது தோனி மட்டும்தான். நடுவரிசை வீரராக களமிறங்கி பேட்டிங்கில் தனது அனுபவத்தை அவர் காட்டினார். இதன் மூலம் தனது விமர்சகர்களுக்கு கேப்டன் கூலாக பதிலளித்திருக்கிறார். தற்போது 36 வயதாகும் மகேந்திர சிங் தோனி 2019 உலகக்கோப்பை போட்டிக்கான அணியில் இருப்பாரா என்பதை விட வயதான அவர் தேவையா என்று சிலர் கூறுகின்றனர். தற்போதுள்ள இந்திய அணியில் மிகவும் அனுபவசாலி தோனி. தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் அதை எப்படி வெற்றியாக மாற்ற வேண்டும் என்ற சூத்திரம் தெரிந்தவர். அவர் உலகக்கோப்பை அணியில் இருப்பது அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அவர் தவிர்க்க முடியாதவர் என்று முன்னாள் அதிரடி ஓபனிங் பேட்ஸ்மேன் வீரேந்தர் சேவாக் கூறியிருக்கிறார். பேட்டிங் மட்டுமல்லாமல் விக்கெட் கீப்பிங் செய்வதற்கும் தோனிக்கு மாற்றாக யாரும் உருவாகவில்லை என்கிறார் சேவாக். விக்கெட் கீப்பிங்கில் தோனி இடத்தை ரிஷப் பந்த் நிரப்ப முடியும், ஆனால் அதற்கு இன்னும் காலமாகும். இந்த உலகக்கோப்பைக்கு தோனி இடம்பெற்றே ஆக வேண்டும் என்கிறார் சேவாக். 2வது ஒருநாள் போட்டியில் தான் மட்டும் விளையாடாமல் புவனேஸ்வர் குமாருக்கு சரியான அட்வைஸ் கொடுத்து விளையாட வைத்தவர் தோனி. அவருடைய அனுபவம் இந்திய அணிக்கு தேவை. தோனி இல்லாவிட்டால் துடுப்பில்லாத தோனியாகிவிடும் இந்தியா என்கிறார் அவர். உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் இந்த தொடர் நடந்து வருகிறது. தற்போதைய தொடரையும் வென்றுவிட்டதால் அடுத்த 2 போட்டிகளில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க கேப்டன் விராட் கோலி முடிவு செய்திருக்கிறார். கேதர் ஜாதவ், KL ராகுல் ஆகியோருடன் இதுவரை விளையாட மனிஷ் பாண்டே, குல்தீப் யாதவை அடுத்த போட்டிகளில் களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக விராட் கோலி கூறியிருக்கிறார். இளம் வீரர்களுடன் மூத்த வீரர்களின் அனுபவமும் சேரும்போது அணிக்கு வெற்றிதான் என்பதை விராட் கோலியும் அணி தேர்வாளர்களும் உணர்ந்திருப்பார்கள். 2019 ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் தோனி இடம்பெறுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.